அதிமுகவினர் தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டனர் என்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கேத்தனூர் பகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் முத்துரத்தினத்திற்கு ஆதரவு தெரிவித்து வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு குற்றச்சாட்டு வைத்தார். மக்கள் சேவையால் பாராட்டு பத்திரங்கள் பெற்றிருக்கின்ற முத்துரத்தினம் அவர்களை ஆதரித்து பிரச்சார பயணத்திலே பங்கேற்றிருக்கின்ற கூட்டணியினுடைய அங்கங்களான கட்சிகளினுடைய தலைவர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வாலிப வேங்கைகளே, மாணவ செல்வங்களே, நடுநிலையாளர்களே, அரசு ஊழியர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம். உழவர் பெருமுடி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல்லடம் தொகுதியில் பெரும்பாலும் ஜவுளியை நம்பி வாழக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். அதனால்தான் பல்லடத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுப்பதற்கு முத்துரத்தினம் தயாராக இருக்கிறார். அவர் 2008 இந்தியாவிலேயே சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக, சுகாதாரத்தை பராமரிப்பதில் தலை சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்று குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, பிரதிபா பட்டேல் ஜனாதிபதியாக இருந்த போது அவரிடம் போய் விருது பெற்றவர் தான் உங்கள் வேட்பாளர் முத்துரத்தினம் என்பதையும், மீண்டும் 2013 அதே போல உத்தம்பர் ஊராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர்களிலே உத்தம்பர் என்று பிரதமருடைய விருதையும் பெற்ற அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த மக்கள் தொண்டாற்றுகின்ற ஒருவரைத்தான் இங்கே உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். விவசாய பெருமக்கள் இன்றைக்கு கண்ணீர் வெளித்தவாறு இருக்கிறார்கள். கொட்டுகின்ற பனி, வாட்டுகின்ற குளிர், உடலை நடுங்க வைக்கின்ற எலும்பையே ஊர்முறுக்குகின்ற அளவுக்கான பனியும் குளிரும் வாட்டுகின்ற இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே 3 வேளாண் பகை சட்டங்களை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்காக, விவசாயிகளுக்காக இந்த 3 வேளாண் வகை சட்டங்களையும் நிறைவேற்றினால் கோடீஸ்வரர்கள், அம்பானிகள், அதானிகள், அனில் அகர்வால் போன்ற ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்காரன் அவன் விவசாயிகளிடம் வந்து மொத்த கொள்முதலையும் பொருள்களையும் விளைபொருள்களையும் வாங்கிக் கொண்டு போய் சேமிப்பு கிடங்குகளிலே சேமித்து வைத்து விடுவான். இப்பொழுது மொத்தத்திலே ஒரு குறைபாடு வருகிறதோ, இயற்கை பேரிடர் ஏற்படுகிறதோ, அந்த நேரத்தில் அந்த பொருள்களை கொண்டு வந்து 10 மடங்கு லாபத்துக்கு விற்பான். சின்ன வியாபாரிகள் எல்லாம் நசுங்கி போய் விடுவார்கள். இந்த சிட்டங்களை பிரதமர் தனக்கு வேண்டியவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3 திட்டங்களும் விவசாயிகளை அடியோடு அழித்து கூடும் என்பதனால் அதை எதிர்த்து இந்தியாவிலே அனைவருமே இருக்கிறார்கள், சட்டமன்றங்களிலே தீர்மானம் போடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மாத்திரம் தீர்மானம் இல்லை, தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசுகளும் எதிர்க்கிற போது தமிழ்நாட்டுக்கே கேவலம் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதனை எதிர்க்கவில்லை, ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், இவர்கள் இப்படிப்பட்ட ஏஜென்ட்களாக இவர்கள் இருப்பதனால், ஏஜென்ட்களாக இவர்கள் செயல்படுவதால் மத்திய அரசினுடைய எடுபடிகளாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் காவு கொடுத்து விட்ட காரணத்தினால்தான் இவர்கள் ஏழை எளிய மக்களை பற்றி எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.